சென்னை மாம்பலத்தில் வீடு புகுந்து நகையை திருடிய கொள்ளையர்கள் கஞ்சா போதையில் ரயில் நிலையத்தில் படுத்து தூங்கிய நிலையில் போலீசார் அவர்களை தட்டி எழுப்பி கைது செய்தனர். சென்னை மாம்பலத்தைச் சேர்ந்த கணேஷ் பாபு வெளியே சென்றிருந்த நிலையில் அவருடைய வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 7 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இந்த நிலையில் எழும்பூர் ரயில் நிலைய நடைமேடையில் கஞ்சா போதையில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது அம்பத்தூர் மன்னூர்பேட்டையைச் சேர்ந்த பெயிண்டர் சையத் மற்றும் ஆட்டோ டிரைவர் குமார் என்பதும் மாம்பலத்தில் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்களிடம் இருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.